பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சோன்னா நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க. சரி ஓகே டாக்டர். நல்ல கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகே ஷூர். தேங்க் யூ. வாங்க வரோம் டாக்டர். ஆ வாங்க வரோம். சக்தி அக்கா, அங்க போறது நம்ம அப்பா தானே? ஆமாக்கா. ஏன் அவர் இந்த வழியில நடந்து போயிட்டு இருக்காரு? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. அவர் வீட்டுக்கு தான் போறாருன்னு நினைக்கிறேன். சரி, வண்டி அவர்கிட்ட நிறுத்து. சரிக்கா. அப்பா எங்கப்பா போறீங்க? வீட்டுக்கு தாமா. ஏன்பா நடந்து போறீங்க? ஒரு வேண்டுதல்மா. ஒரு சித்தர் வர சொன்னாரு, அத அவரை பார்த்துட்டு அப்படியே என் வேண்டுதலை முடிச்சிடலாம்னு வந்தேன். அதான் நீங்க வேண்டிட்ட மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. இன்னும் என்னப்பா வேண்டுதல்? அதுக்காக கடவுளை மறக்க முடியுமா சக்தி? இன்னும் நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கணும்ல. போதும் தாத்தா, இந்த வயசுல உங்களுக்கு இந்த பாத யாத்திரை எல்லாம் தேவையா? அது இப்ப உங்க உடம்பு வேற சரியில்லை. இந்த நிலைமையில யார்கிட்டயும் சொல்லாம இந்த மலையில இப்படி கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கீங்களே. வாங்க கார்ல உட்காருங்க. கார்ல இடம் இல்ல, நீங்க போங்க, நான் நடந்தே வந்துடுறேன். வாங்க தாத்தா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு போலாம். வாங்க. சரி, நீ உன் புருஷ மடியில் உட்காந்துட்டு போ, அப்பதான் எனக்கு இடம் பத்தும். வேற ஏதாவது வழியில போயிருக்க வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் என் வழியிலே குறுக்க வர. தாத்தா தான் சொல்றாருல்ல, போய் உட்காரு. வா பூவரசி உட்காரு. Thank you.
அரிசி ஆ இங்க வாமா தாத்தா கீர்த்தி அவ ரூம்ல விட்டுட்டு வந்திரனே ஆமா ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்தா இங்க இருந்து அவ ரூமுக்கு போக மாட்டாளா தாத்தா கூப்பிடுறார்ல நீ அவரண்டா போ நான் போய்க்கிறேன் சரி நீ மேல போய் ரெஸ்ட் எடு என்ன தாத்தா மாப்பிள்ள எங்கம்மா இப்பதான வந்தாரு கூப்பிடுமா எதுக்கு தாத்தா அவர் டயர்டா இருப்பாரு ரெஸ்ட் எடுக்கட்டுமே அப்புறமா ரெஸ்ட் எடுக்கட்டும் இப்ப கூப்பிடுமா ஆ கதே என்ன போவர்சி தாத்தா கூப்பிடுறாரு இந்த பெருசுக்கு வேற வேலையே இல்லையா ஏதாவது மொக்க போறதுக்குனே கூப்பிடும் சொல்லுங்க தாத்தா கீழ வாங்க மாப்ள அம்மா இந்த பூஜை ரொம்ப சரிங்க தாத்தா பெருசு எங்கேயோ மந்திரிச்சுட்டு வந்திருக்கு சரியான சூனியக்கார கிழவனா இருப்பான் போல என்னமா பாக்குற உன் புருஷன் கையில கட்டு இதை எதுக்கு தாத்தா அவர் கையில கட்டணும் நான் ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல அப்போ உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டேன் அப்போ ஒரு சித்தர் இந்த தாயத்தை கொடுத்து உன் புருஷன் கையில கட்ட சொன்னார் இந்த கிழவ இந்த மாதிரி புதுசு புதுசா ஏதாவது பண்ணிட்டே இருப்பான் கீர்த்தி தலையில அடிபட்டதுக்கு பதிலா இந்த ஆள் தலையில அடிபட்டு இருந்திருக்கலாம் மாப்ள நீங்களும் ஏதோ மனசுக்குள்ள வேண்டீங்க போல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல தாயத்தை கட்டிக்கங்க முதல்ல ஒரு கொள்ளு பேரனை பெத்து கொடுக்க பாருங்க போவரசி மாப்பிளையை கட்டி விடுமா அட கட்டி விடுமா இந்த காலத்துல கொள்ளு பேரனை பாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படி பாக்குறவங்கள புண்ணியம் பண்ணதா சொல்லுவாங்க நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு தெரியாதுமா ஐயோ தாத்தா நீ அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கமா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது தாத்தா என்ன மன்னிச்சிருங்க என்னமா யோசிக்கிற எனக்கு ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பிறக்கத்தான் போகுது அந்த கிழவனுக்கு என் வாழ்க்கை நாசமா போனதை பத்தி கவலை இல்ல என் தம்பி கல்யாணம் நின்னு போனதை பத்தியும் கவலை இல்ல ஆனா அவன் மக பேத்திக்கு நல்லபடியா புள்ள பிறக்கணும்னு
கயிறு வாங்கிட்டு வந்து கட்டி விடுறான். இந்த வீட்டுல இன்னொரு உயிர் உருவாகிறதுக்குள்ள ஒரு உயிரை எடுத்தே ஆகணும் போல இருக்கு. அப்பதான் என்னோட வலி என்னன்னு இவங்களுக்கு நல்லா புரியும். இன்னொரு தடவை அதே அதிர்ச்சியான சம்பவம் நடக்கும் போது அத பார்த்தா கூட ஓரளவுக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு. கதிர் வாங்க சாப்பிடலாம். கதிர் உங்களதான். என்ன கதிர் என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? அது கீர்த்திய பத்தி டாக்டர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா இருக்கு. இல்ல கீர்த்திய பாதிச்ச விஷயம் ஏதாவது மறுபடியும் நடந்தா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருன்னு டாக்டர் சொன்னார்ல? ஆமா கதிர், டாக்டரும் அப்படிதான் சொல்றாரு. ஆனா என்ன பண்றது, நாம ஏதாவது முயற்சி பண்ணாதான் அவ என்னனமோ பண்றாளே. அவ வாழ்க்கையில நடந்த அதிர்ச்சியான விஷயத்த நம்ம மறுபடியும் கொண்டு வந்தா. கீர்த்திக்கு பழைய நினைவுகள்லாம் வருமா? எங்க அப்பா கிட்ட நான் விட்ட சவால்ல ஜெயிப்பேனா? உங்கள் சன் டிவியில் வரும் திங்கள் முதல். கீர்த்திய பாதிச்சது ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா அம்மா இறந்ததுதான். அது எப்படி ஆக்சிடென்டா? அதெல்லாம் வேணாம் கதிர், ரொம்ப ரிஸ்க். அவ உயிரை பணை வச்சு எதுவுமே செய்ய வேண்டாம். அவ உயிரை இல்ல, என் உயிரை பணை வைக்கிறேன். என்ன சொல்றீங்க? வேணாம் கதிர், உங்க உயிர் எதுக்கு பணைய வைக்கணும்? எனக்கு என் உயிரை விட என் கீர்த்தி உயிர் தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி கதிர்? அவளுக்கு சம்பந்தப்பட்ட அதிர்ச்சியான விஷயம்தான் அவ கண்ணு முன்னாடி நடக்கணும். உங்க உயிரை பணைய வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது எதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கணும்ல? நடந்துச்சு. அவ கண்ணு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆமா. எங்க, சென்னையிலயா? இல்ல இங்கதான். இங்க எப்ப? கல்யாணத்துக்கு முன்னாடியா? எங்க ஆளுங்க எப்பவுமே உங்க கூடதானே இருந்தாங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் கீர்த்திய யாருக்கும் தெரியாம தோட்டத்து பங்களாவுக்கு பின்னாடி இருக்கிற மலைக்கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். அப்போ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் இங்க ஒரு மீனை கஷ்டப்பட்டு தூண்டில் போட்டு பிடிச்சேன், ஆனா அது எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அதான் அதை எப்படியாவது வலை போட்டு பிடிச்சிடணும்னு வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற கதிர்? நீங்க என்ன சொல்றீங்க, மீன் பிடிக்க வந்தீங்களா? ஆமா, நானும் அந்த மீன் கிட்ட நல்ல விதமா சொல்லி பார்த்தேன், ஆனா அந்த மீனே கேக்கல. நம்ம தண்ணிக்குள்ள சேஃபா இருக்கோம்னு அந்த மீன் எனக்கு ரொம்ப ஆட்டம் காட்டுது. எனக்கு வேற இன்னைக்கு ரொம்ப பசியா? அதான் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்திரலான்னு வந்திருக்கேன். அதுவும் அது சாதாரண மீன் இல்ல, கழுவுற மீன்ல நழுவுற மீன். சொல்றீங்க, எனக்கு சுத்தமா புரியல. புரியற மாதிரியே சொல்லவா?
மீனை பிடிக்கிற வளரடி இப்ப அந்த மீனுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னது இது, எதுக்கு தாலி கொண்டு வந்திருக்கீங்க? அதுவும் இங்க. எனக்கும் பூவரசிக்கும் எப்படியும் கல்யாணம் நடக்க போது இல்ல, எனக்கு வேற தாலி கட்டி பழக்கம் இல்லையா? அதான் உனக்கு ஒரு டைம் தாலி கட்டி பிராக்டிஸ் பண்ணி பாக்குறேன். கதிர், நீங்க பேசுறதே சரியில்லை. இன்னும் ரெண்டு நாள்ல பூவரசி கூட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தாலி கட்டும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உன்னை காதலிச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணி என்னெல்லாம் வாழ முடியாது. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்கு வேணா என்ன விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கலாம், ஆனா என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. எனக்கு என் கீர்த்தி வேணும். நடந்துக்கிறீங்க. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்ட பாக்குறீங்க. என்னது, நான் சீப்பா நடந்துக்கிறனா? நீ தாண்டி கேவலமா நடந்துக்கிற, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் எவ்வளவு ஒருத்திக்கு தாலி கட்ட ஆசைப்படல. என்ன காதலிச்ச பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க தாலி கட்ட வந்த, அது தப்பா? நீங்க பூவரசி கழுத்துல தான் தாலி கட்டணும். உங்களுக்கும் பூவரசிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். வாங்க போலாம். கீர்த்தி, நான் அவ கூட வாழணுமா? முறையா தாலி கட்டி வாழணும்னு நினைச்சேன். பண்ணா சரி, நான் பண்ண தப்பா? ஏய், என்னதான் வாயை திறந்து பேசு. இல்ல கதிர், நீங்க பூவரசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க, பூவரசி கழுத்துல தாலி கட்டும் போது நான் கூட இருக்கணும்னு சொன்னீங்கல்ல? கண்டிப்பா நான் கூட இருப்பேன். இது அவளுக்கு கண்டிப்பா மறக்க முடியாத அதிர்ச்சியான விஷயமா தான் அவ மனசுல இருக்கும். இதே மாதிரி அவளை மறுபடியும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன்.
என்ன பூவரசி அமைதியா இருக்கீங்க? நீங்க சொல்ற ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கணும்? அந்த மலைக்கோவில் பள்ளத்துல இருந்து நிறைய பேர் கீழே விழுந்து இறந்திருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வேற ஏதாச்சும் யோசிக்கலாமே கதிர். இல்ல பூவரசி, இந்த மாதிரி ஏதாவது அதிர்ச்சியான சம்பவம் நடந்தாதான் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. கீர்த்திக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயாரா இருக்கேங்க. இதுதாண்டா நீ எடுக்கிற கடைசி ரிஸ்கா இருக்கும்.